முஸ்தபா அவர்கள்ட்ட அப்போ வந்து சிவி வி சண்முகத்துடைய இந்த பேச்சு அதற்கு அமைதியாக மௌனம் சாதிக்கக்கூடிய இபிஎஸ் இது ஒரு பக்கம் இருக்குது ஓபிஎஸ் தரப்பிலிருந்து அடுத்த கட்டமாக அவங்களுடைய நடவடிக்கைகள் என்னவா இருக்குது நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அவர் கூட்டியிருக்கார் அப்போ இதற்கு பின்புலம் அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மரியாதைக்குரிய வலதுசாரி அவர்கள்ட்டு கேட்கும்போது கேட்டிங்க தமிழ்நாட்டில் வந்து திமுக பாஜகவோட கூட்டணி வைக்குமா அண்ணா திமுக நான் கேட்குறேன் பாஜக ஒன்றும் தீமை இது என்ன தீய தகாத ஒரு இயக்கம் கிடையாது திமுகவும் பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கு க மறைந்த கலைஞரவர்கள் வைத்தன்களும் பார்த்தோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றர்களுக்கும் அம்மா இருந்த காலத்துலையும் வச்சாங்க அதுக்கு பின்னாடி எடப்பாடி க பழனிசாமி ஓபிஎஸ் ஒன்றாக போது வச்சு அந்த தேர்தலை சந்தித்தது நம்ம பார்த்தோம் அப்படி இருக்கும்போது பாஜகவோட கூட்டணி அமைப்பது வெற்றி கூட்டணி அமைப்பது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள் சொல்கிற போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் வரைக்கும் எங்கே வேணால் கணிதக்கூடிய வாய்ப்பு இருக்குது தான் பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா மேலே ரைடு நடக்கும் கீழே கூட்டணி பேசக்கூடிய ஜனநாயக நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம அதையும் பார்த்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஜகவோட கூட்டணி அவங்க விரிசல் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டு என் பார்வையில் அது முழுமையாக ஆன மாதிரி எனக்கு தெரில அதுக்கான செயல் திட்டத்தில் அவங்க ஈடுபட்ட மாதிரியும் இது வந்து சிவி சண்முகத்தோட கருத்து எடப்பாடியின் கருத்தாக இருக்குமோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கு என்னு கேட்டிங்கன்னா சிவி சண்முகத்துக்கு முதல் பாஜகவை விமர்சிக்கிறது தகுதி இருக்கான்னு எனக்கு தெரில ஏன்னா விழுப்புரத்தில் நின்று தோற்று பாஜகவுக்கு வந்து சிறுபான்மை வாக்களிக்கல அப்படின்னு சொன்ன சி சண்முகம் தான் ராஜ்யசபா தேர்தலில் வெற்றி பெற்று வரலாறுலேயே இல்லாமல் கமலாலத்தில் போய் அண்ணாமலையை பார்த்து வாழ்த்து பெற்றவர் சி சண்முகம் யார் பாஜகவை எதிர்க்கிறார்களோ அந்த விஷயத்த வந்து சி வி சண்முகம் மிக எதை சொன்னார் இப்போ ஜெயக்குமார் அதே முன்மொழிஞ்சிருக்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் தான் நம்ம வந்து தனித்தனியாக நிற்கிறோம் ஆனால் வந்து பாராளுமன்ற தேர்தலில் நம்ம கூட்டணி தான் சொல்லி இதே கமலாலயத்துக்கு போய் பார்த்தவர்தான் ஜெயக்குமார் அவர்களும் ஆக மொத்தத்தில் இவர்கள் வந்து பாஜக அண்ணாமலையும் இதை தான் சொன்னார் இது நான் இல்லை இப்போ விமர்சிக்கிறது அண்ணாமலை கிடையாது ஆனால் பாஜக திமுக அதிமுக விமர்சிக்க தான் நீங்கள் கேட்குறீங்க போன ஒரு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி மதுரையில் முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் ஏங்க நாங்கள் போய் மோடியை பார்த்தோம் பெரிய புண்ணியம் அவர் எங்களை பார்த்ததே புண்ணியம் அவர் எங்கள்கிட்ட பார்த்து எங்களை கேட்டார் எங்கள் தலைவரை கேட்டார் ஹவாரியோ எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ ஒரு புண்ணியம் பெற்று அப்போ வந்து பார்த்து இவர்களாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க நீங்கள் எடப்பாடி பழனிசாமி பாஜக எதிர்க்கிறது சி வி சண்முகத்தோடையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமாரோடையும் ஆர்வி உதயகுமாரோட வாயா அதை ஏற்றுக்கணும்னு நினச்சிருந்தா எடப்பாடி க பழனிசாமி சொன்னார் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா அமித்ஷா வரும்போதெல்லாம் நான் போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு போது இன்னொரு வார்த்தையும் சொன்னார் நான் மெகா கூட்டம் அமைக்க போகிறேன் அப்படி பாஜகவோட ஒட்டும் இல்லை ஒருவரும் இல்லை அதோட வாயாக இருந்தால் ங்க பாஜக இல்லாம நாங்கள் கூட்டம் அமைக்க போறோம் சொல்லிருக்க வேண்டியதானே சரி அந்த மெகா கூட்டணியில் பாஜக இருக்குங்கிறதுக்கு என்ன உத்தரவு பாஜகனால தோத்து பேச வைக்கிறீங்க அப்போ சொல்லியிருக்க வேண்டியதுதானே நாங்கள் பாஜக எல்லாம் கூட்டணி அமைக்க போறோம் என்ற ஒரு கருத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ரைடு நடந்த நிகழ்வை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் திமுக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைனாலே எங்கள் மீது வந்து ரைடு நடத்தி பேரை கொச்சைப்படுத்துதும் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசாங்கம் செயல்கள் நடக்கும் போது மத்திய அரசாங்கம் அதிமுகவை அழிக்க பார்க்குது அதிமுகவை அழிப்பதற்காக பழிவாங்கும் நடவடிக்கையாக அரசியல் உள்நோக்கத்துக்காக எங்களுக்கு நடக்குதுன்னு பேசியிருப்பாரா சொல்லிருப்பாரா அந்த துணிச்சல் கிடையாது அப்ப இல்ல இப்ப ஒரு கட்டத்துக்கு நகர்ந்துட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இனிமே ஒரு இணையனும் இணையனும் அதிமுக அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனோட தான் எங்களுடைய கூட்டணின்னு பாஜக ஒரு நெருக்கடியை கொடுக்கும் போது அடுத்த கட்ட முடிவை எடுக்கிற ஒரு சூழ்நிலையில இபிஎஸ் இருக்காருன்னு இல்ல கேக்குறேன் மேடம் ஏன் கேட்டீங்கன்னா பரவலா தகவல் வர்றது இபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த நாலு வருஷம் ஆட்சியை நடத்தினது இவர்களை சேர வைத்தது இவர்கள் ஆட்சி நடத்தி கொடுத்தது யார் என்பது அவர்கள் அவருங்க நீங்க சொல்ற மாதிரி மேலே உள்ளவர் பார்த்துக்குவார் மோடி எங்கள் டேடி அவர் கண் பார்வை பட வேண்டும் என்ன மோடி தான் இணைய சொன்னார் நயினார் நகேந்திரன் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னர்கள் வாய் திறந்து பேசவே இல்லைன்னு அமைதி காத்தது குருமூர்த்தி காதல் கேட்க முடியாத வாயில் பேசும்போது பதில் சொல்லாதது எஸ் சி சேகருக்கு பாதுகாப்பு கொடுத்து பால் பாக்கெட் எடுத்து போய் கொடுத்தது இந்த நிகழ்வு எல்லாம் பார்க்கும் போது கூட இருந்தார் போன வாரம் கூட பாத்தீங்கன்னா

தமிழ்நாட்டில் வர திட்டத்துக்கு இந்த திட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ தூரம் விமர்சிக்கக்கூடியவர் ஜெயலலிதா அவர்கள் இவர்கள் வந்து என்ன திட்டத்தை வந்து அம்மா அவர்கள் வந்து இவர்களோட தலைவிதான் வந்து உணவுதான தான மசோதா வேணான்னாங்க உதயமின் திட்டம் வேணான்னாங்க அதிமுகல ஒற்றை தலைமை அப்படிங்கிறது பெரும்பான்மையோடு இபிஎஸ் ஒரு கட்டத்துக்கு நகர்ந்துட்டாரு இதுல வந்து பாஜக ஒரு நெருக்கடி கொடுக்கறாங்க நீங்க வந்து எல்லாரும் ஒன்னா சேரணும் அதிமுக அப்படிங்கிற ஒரு நெருக்கடி கொடுத்தா இபிஎஸ் எடுக்கக்கூடிய முடிவு என்னவாக இருக்கும் அந்த அந்த கட்டத்தை நோக்கி தான் நகர ஆரம்பிச்சுட்டாரான்னு கேக்குறேன் பாஜக நெருக்கடி கொடுத்து இபிஎஸ் தாங்குவாரா அவ்வளோ பாஜகவை எதிர்க்கக்கூடிய பெரிய துணிச்சல் அவர் நான் பாக்குறேன் அவரோட செமிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சுயேட்சை சின்னத்துல நின்னவர் நான் சேவல நின்று ஜெயித்தவர் நான் வந்து ரெட்டை இப்போ என்ன சொல்கிறேன்னா ரெட்டை இலையை முடக்கினாலும் பரவாயில்ல நான் நின்று ஜெயிப்பேன்ற மாதிரி ஒரு விமர்சனம்லாம் கொடுக்குறார் பாஜக என்ன நினைக்குதுன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்தோம் உங்களுக்கு தேவைன்னு வரும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் நின்று ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லி அவர்களுக்கு தேவை ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆக போகிறார் இன்னும்போது ஒன்று சேர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாமக எங்கே தனியாக போய்தோ பாமக உள்ள எழுத்து போட்டு கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் உள்ள எழுத்து போட்டு நீங்கள் தேர்தலை சந்திச்சிங்க அப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் பாஜக தேர்தல் பாஜக வால்வாசாவா என்றதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜகவுக்கு தமிழ்நாடு தேவைப்படலன்னு சொன்னாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேவைப்படலன்னு சொன்னாலும் இப்ப பாஜக குஜராத்ல வெற்றி பெற்றிருந்தாலும் ஹிமாச்சல அவங்க வந்து இறங்கி இருக்கிறாங்க பாஜக சித்தாந்தம் பாஜக முன்னேறி போதை மாற்று கருத்துக்கள் கம்யூனிஸ்ட் இல்லாத பாரதம் இல்லாத பாரதம் காங்கிரஸ் இல்லாத பாரதம் அந்த பாரதத்தை பாஜக முன்னோக்கி போகுது பாஜக வந்து கண்டிப்பாக இவ்வளவு ஒன்று இணைக்கும் நனக்குது கண்டிப்பாக ஒன்று இணைக்கும் பாஜக மயிலே மயிலே இறங்க போடுன்னு கேட்டால் வேற இறக புடுங்க செய்யும் ஏன்னா சௌதாலாவை எப்படி

பர்சன்டேஜ் ஏறி இருக்கு அப்ப பாஜக இன்றுதான் அவங்க பேசுறாங்க பேசலாம்